டிவியில் கீபோர்ட் கத்துக்கலாம் வாங்க. அன்பார்ந்த நேயர்களே, டிவியின் மூலம் கீபோர்ட் கற்றுக்கொள்ளலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் மூலமாக ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப், ஜூம், ஐஎம்ஓ போன்ற வீடியோ கால் ஆப்ஸ் மூலமாக கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். அது மட்டுமல்ல, மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் மூலமாக மியூசிக் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சாங் எழுதுபவராக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களது பாடலுக்கு மிக குறைந்த விலையிலிருந்து மியூசிக் அமைத்து தரப்படும். கீபோர்ட் கற்றுக்கொள்ளலாம் வாங்க என்ற புத்தகம் காலியாகிவிட்டது, அதனுடைய பிடிஎஃப் ஃபைல் இப்பொழுது இருக்கிறது. அது வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் ஃபைலுக்குரிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த கீபோர்ட் கேஷியோ சிடிஎக்ஸ் 9000 இன். இந்த கீபோர்ட் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் வர்ஷிப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வர்ஷிப் டைமில் ரொம்ப சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 8 பேங்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ ஃப்ரீஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வர்ஷிப்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சில வர்ஷிப் இதை இந்த கீபோர்ட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன், அது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நான் பண்ண வர்ஷிப், இந்த கீபோர்ட் யூஸ் பண்ணி பண்ண வர்ஷிப்ஸ்லாம் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க. அன்பார்ந்த நேயர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் மேஜர் சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி முடிச்சிட்டீங்க, வெரி குட். ஸோ இப்போது நம்ம மைனருக்கான சாங்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக சி மைனருக்கான சாங் உம்பாதம் பணிந்தேன் அப்படிங்கிற பாட்டுக்கு எப்படி லீட்ஸ் வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவதாக நான் ஸ்லோவாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அடுத்ததாக நார்மல் ஸ்பீடில் எப்படி ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறத நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட கூட நீங்கள் ஃபாலோ பண்ணும்படியாக உங்களை ஹேண்ட் பை கேட்டுக்கொள்கிறேன். உம்பாதம் பணிந்தே இன்னாலும் தோதியே, உம்மையன்றி யாரை பாடுவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, பரிசு அடுத்ததாக நார்மல் ஸ்பீடில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உம்பாதம் பணிந்தேன் தோதியே, உம்மை என்று யாரை பாடுவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, பரிசுத்தமே சமே பரணே சருளே வரம் பொருளே, தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. இது போல வாசிக்க வேண்டும். முதலாவது ஸ்லோவாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அடுத்ததாக நார்மல் டெம்போவில் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
இப்பொழுது நார்மல் டெம்போவில் வாசிச்சு காமிக்கிறேன். போல வாசிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். நன்றி.